விசேட செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோவாவ் கலண்ட் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவருடைய பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தன்னுடைய முடிவை சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார். விமானத்தின்படி இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோவாவ் கலண்ட் அவர்கள் இஸ்ரேலினுடைய அமைச்சரவையிலிருந்து முற்றாக நீக்கப்படுவார். இதற்கான காரணம் எதுவானது என்பது வெளிப்படையாக இதுவரை கூறப்படவில்லை. சில நிமிடங்கள் அல்லது சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச செய்திகள் இதனை செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் பலஸ்தீனம் மீது மேற்கொண்ட போரினுடைய ஆரம்பம், லெபனானுடனான போர், இஸ்ரேலுடனான ஈரானுடனான போர் இவற்றின் போது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர், குறிப்பாக போர்க்கால அமைச்சரவையிலும் சரி, தேசிய அரசாங்கத்திலும் சரி, அதாவது இஸ்ரேலினுடைய அரசாங்கத்திலும் சரி, பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியவர் யோவாவ் கலண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கூட அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த இந்த நாள் வரை இருந்த யோவாவ் கலண்ட்டுக்கும் அதே போல் அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குயிருக்கும் இடையிலே பலத்த வாத பிரதிவாதங்கள் கூட இடம்பெற்றிருந்தன. ஒரு கட்டத்தில் ஷின்பெட்டினுடைய தலைமை பீடமே குறிப்பிட்டிருந்தது இவர்களுடைய பிணக்குகளை தயவு செய்து நீக்குவதற்கு இஸ்ரேல் பிரதமர் முன்வர வேண்டும் என்று, அந்தளவு அவர்களிடையே கருத்து மோதல்கள் இருந்தது. என்ற போதிலும் கூட தற்போதைய நிலையில் சில உத்தியோகப்பற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன, லெபனானுடனான போரிலிருந்து இஸ்ரேலினுடைய இராணுவம் பல படைப்பிரிவுகளை பின்வாங்க செய்திருக்கிறது, தோல்வியில் இருக்கிறது என்று சில செய்திகள் இருக்கின்றன. அவற்றை உறுதிப்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பெரிதொரு செய்தியை வழங்க இருக்கிறோம். இதன் பின்னணியில்தான் அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் என்ற ஒரு தகவலை எங்களால் எத்தனிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்றாலும் கூட அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படும் இடத்து அதற்காகத்தான் அவர் கண்டிப்பாக பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் என்று கொள்ளையிலும், ஈரானினுடைய தாக்குதல் இன்றோ நாளையோ இடம்பெறும் என்ற ஒரு சூழலில் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்கின்ற போது அதிலே பல கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக ஒரு சுமூகமான ஒரு காலப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சரோ எந்த ஒரு அமைச்சரோ மாற்றப்படுகின்ற விடத்து அது ஒரு பேசு பொருளாகாது. ஆனால் இப்போது பன்முறை போரை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் இராணுவம் வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருந்தால் அல்லது வெற்றியைத்தான் அவர்கள் பெறுகிறார்கள் என்றால் ஏன் பாதுகாப்பு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது சாதாரணமாக எழுகின்ற ஒரு கேள்வி. ஆனால் இஸ்ரேலினுடைய படைகள் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அது ஆழ்புல இழப்புகளும் தான், அவர்களுடைய படை ரீதியான இழப்புகளும் தான். இதன் காரணமாக என்ன நடக்கிறது என்றால் அவர்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது, இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பொருத்தமானவராக இல்லை, பிரதமர் பொருத்தமானவராக இல்லை, ஏற்கனவே மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேல் படைகள் லெபனானிலிருந்து வாபஸ் பெறுகின்றன, சில படைப்பிரிவுகள் என்ற செய்திகள் இருக்கின்றன, அவற்றை உறுதிப்படுத்துகின்ற வரை இந்த செய்தி தான் அதற்கான காரணம் என்று சொல்ல முடியும். அதனால் உறுதிப்படுத்தி கொண்டால் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று எங்களால் கருதக்கூடியதாக இருக்கும். என்ற போதிலும் கூட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகளினுடைய பிரதம தளபதி அவர் கூட சில போது தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் பிரத்யேகமாக காணொலியை வெளியிட்டிருந்தோம். இவை அனைத்துமே இந்த பாதுகாப்பு அமைச்சரினுடைய காலப்பகுதியில் இடம்பெற்றவைகள் தான். எனவே இதனை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஒரு பலவீனமான பாதுகாப்பு அமைச்சராக இஸ்ரேல் பிரதமருக்கு இப்போதுதான் அவர் தென்பட்டார் என்ற கேள்வி எழும். ஏனென்றால் இவ்வளவு காலமும் வருடமாக, ஒரு வருடத்திற்கும் மேலாக இந்த யுத்தத்தை முன்கொண்டு செல்கின்ற போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் திடீரென ஏன் நீக்கப்படுகிறார்? அப்படி என்றால் ஒரு சாதாரண கேள்வி எழத்தானே செய்யும். அந்த கேள்விக்கான விடைதான் என்ன என்று தேட வேண்டியிருக்கிறது. அதனை இஸ்ரேல் கண்டிப்பாக கூறப்போவதில்லை. இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால் இஸ்ரேலினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் பங்கேற்க வேண்டும் என்பது தானே. அப்படி இருக்கின்ற போது ஏன் களத்தில் உள்ளவர்களினுடைய பற்றாக்குறை இருக்கிறது என்று தேடி பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் இழக்கிறார்கள் என்பது தானே பொருள். அப்படியாக இருந்தால் அதற்கேற்ப பார்த்தால் கூட பாதுகாப்பு அமைச்சருடைய பதவி நீக்கம் என்பது கை முனையில் ஒரு போர் இருக்கிறது ஈரானுடன், அது எந்த நேரம் வெடிக்கும் என்று தெரியாது, எந்த நேரம் ஈரான் தாக்கும் என்று தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய பதவி நீக்கம் என்பது உட்கட்சி மோதல், உள்ள அரசாங்கத்தினுடைய மோதல், மக்களினுடைய எதிர்ப்பு என்பதனை தாண்டி இதுதான் மிக முக்கிய காரணம். லெபனானிலே தோல்வியை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஹமாஸிடம் வாங்குகின்ற அந்த இதழ்களை விடவும், ஹமாஸிடம் பெறுகின்ற இழப்புகளை விடவும், லெபனானினுடைய ஹிஸ்புல்லாக்களிடம் பெறுகின்ற இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் பாதுகாப்பு அமைச்சர் நீக்கப்படுகிறார் என்ற கருத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.